Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் மின்சாதன பயன்பாட்டை பொறுத்து கூடுதல் கட்டணம் வசூல் கிடையாது என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஏசி, வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சாதனங்கள் பயன்படுத்தும் வீடுகள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மின்சாரம் எடுக்கப்பட்டால் தேவை கட்டணம் விதிக்கப்பட இருப்பதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல் என்பது தவறானது எனவும், வீடுகளுக்கு நிலைக்கட்டணம் வசூலிப்பதிலிருந்து ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் கோடை காலம் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் மின் நுகர்வோர்களிடையே மின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. ஏசி மற்றும் வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சாரத்தை அதிகம் கடத்தக்கூடிய மின்சாதனங்களின் பயன்பாடும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் ஏசி, வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சார கருவிகளை பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மின்சாரம் எடுக்கப்பட்டால் அதற்காக தேவை கட்டணம் என்ற பெயரில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க மின்சார வாரியம் முடிவு செய்திருப்பதாக அண்மையில் தகவல் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு மின்சார வழங்கல் விதிகளில் திருத்தம் செய்ய அனுமதி கோரி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்சார வாரியத்தின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், மின்சார வாரியத்தின் திட்டத்தை ஆய்வு நிலையிலேயே கைவிட வேண்டும் என பாமக தலைவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை அண்மையில் வெளியிட்டிருந்தார். அதன்படி வரைவு விதிகள்ல ஒரு வீட்டில் அனுமதிக்கப்பட்ட மின்னளவை காட்டிலும் கூடுதலாக மின்சாரம் எடுக்கப்பட்டால் எத்தனை முறை கூடுதலாக மின்சாரம் எடுக்கப்படுகிறதோ அத்தனை முறையும் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும், நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த 2 மாதங்களுக்கு ஒரு முறையான அந்த மின்சார கட்டணத்தில் குறைந்தது 1 விழுக்காடாவது கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், ஓராண்டில் 3 முறைக்கு மேல் கூடுதல் கட்டணம் செலுத்த நேர்ந்தால் கூடுதல் வைப்பு தொகையும் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ராமதாஸ் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அதிக மின்சாரம் எடுப்பதற்கு கட்டணம் விதிக்கும் முடிவை மின்சார வாரியம் கைவிட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தமிழ்நாடு மின் வழங்கல் விதிகள்ல உத்தேசிக்கப்பட்ட மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டிருப்பதாகவும், வீடுகளுக்கு நிலைக்கட்டணம் வசூலிப்பதிலிருந்து கடந்த 10/8/2022 முதல் தொடர்ந்து விலக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும், எனவே நிலைக்கட்டணம் மீதான அபராதம் விதிக்கப்பட இருப்பதாக வெளியாகக்கூடிய அந்த தகவல்கள் என்பது தவறான செய்தியாகும் எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வரைவு விதிகளின் மீது பொதுமக்கள் கருத்துரைகளை சமர்ப்பிக்கலாம் எனவும், அவ்வாறு சமர்ப்பிக்கப்படக்கூடிய கருத்துக்கள் பரிசீலனை செய்து விதிகளின் மீது இறுதி முடிவு செய்யப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் ஏசி, வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மின்சாரம் எடுக்கப்பட்டால் தேவை கட்டணம் விதிக்கப்பட இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது தவறானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார ஆணையம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.